ஒடிசாவில் ரயில் விபத்து பகுதியில் தண்டவாள சீரமைப்பு பணிகள் நிறைவு. 51 மணி நேரத்திற்கு பிறகு இரண்டு வழித்தடங்களிலும் ரயில் போக்குவரத்து தொடக்கம். ரயில் விபத்துக்கு திட்டமிட்ட சதியே காரணமாக இருக்கலாம் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். சிபிஐ விசாரணைக்கு ரயில்வே வாரியம் பரிந்துரை. ரயில் விபத்துக்கு சிக்னல் கோளாறே காரணம் என ரயில்வே வாரிய உறுப்பினர் கருத்து. இயந்திர கோளாறு ஏற்பட 0.1% வாய்ப்பே இருப்பதாகவும் விளக்கம். ஒடிஷா ரயில் விபத்தில் தமிழர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை. மீட்புப் பணிகளை நேரில் பார்வையிட்டு திரும்பிய அமைச்சர் உதயநிதி விளக்கம். கம்பம் அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த அரிசி கொம்பன் யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்த துறை. கும்கி யானைகள் உதவியுடன் வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கொடைக்கானலில் கனமழையால் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. அருப்புக்கோட்டையில் மின்கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்ததால் மின் விநியோகம் நிறுத்தம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகேயும் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதில் மேலும் 3-4 நாட்கள் தாமதம். வானிலை ஆய்வு மையம் தகவல். ரயில்வே அமைச்சரை பதவி விலகுமாறு கூற பிரதமருக்கு ராகுல் காந்தி கோரிக்கை. பொறுப்புகளில் இருந்து மத்திய அரசு ஓடிவிடவில்லை என்று அமைச்சர் அனுராக் தாக்கூர் பதிலடி. சென்னையில் இருந்து புவனேஸ்வருக்கு இன்று மாலை புறப்படுகிறது சிறப்பு ரயில். விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் செல்ல தெற்கு ரயில்வே ஏற்பாடு. பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆளுநர் RN ரவி இன்று ஆலோசனை. தமிழ் மொழியில் பாடத்திட்டங்களை கொண்டு வருவது குறித்து ஆலோசிக்கப்படும் என அறிவிப்பு. கொல்லத்திலிருந்து சென்னை நோக்கி வந்த விரைவு ரயிலின் பெட்டியில் விரிசல். செங்கோட்டையில் ரயில் நிறுத்தப்பட்டு பெட்டி கழற்றிவிடப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. பீகாரில் கங்கை நதியின் குறுக்கே கட்டப்பட்ட நிலையில் 2வது முறையாக விழுந்த பாலம். உரிய விசாரணை நடத்த முதலமைச்சர் நிதிஷ்குமார் உத்தரவு. மணிப்பூர் வன்முறை தொடர்பாக விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை அமைத்தது உள்துறை அமைச்சகம். கவுகாத்தி உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் லம்பா தலைமையில் விசாரணை ஆணையம். June 12 பீகாரில் நடைபெற இருந்த தேசிய அளவிலான எதிர்க்கட்சிகளின் கூட்டம் ஒத்திவைப்பு. June 23 கூட்டம் நடைபெறும் என்றும் தகவல். அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்து. ஆம்புலன்ஸ் ஊழியர் உட்பட 3 பேர் உயிரிழப்பு.